வெல்கம் டு காயத்ரி கிச்சன். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, உருளைக்கிழங்கு. இது வந்து பட்டர் பீன்ஸு, உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் கிரேவி பண்ணி காமிக்க போகிறேன். பொட்டேட்டோ பட்டர் பீன்ஸ் கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு இது வந்து இப்போது இது வேக வச்சுட்டேன் தனியாக, உருளைக்கிழங்கும் பட்டர் பீன்ஸும். இது ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ போகும். வேக வச்சு தோல் எடுத்துட்டேன். 2 தக்காளி, 2 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, இதில் வந்து கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு, 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுட்ரு, இது 2 ஸ்பூன் வந்து மல்லி பவுட்ரு, கொரியாண்டர் பவுட்ரு, 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இது உங்களுக்கு குழம்பு தூள் வந்து 1/2 ஸ்பூன் போதும். இப்போ சட்டியில் வந்து எண்ணெய், கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் 3 ஸ்பூனு. இப்போ நம்ம என்னென்ன தாளிக்க போகிறோம்னா, இது ஃபுல்லாக அடிச்சுட்டு டேரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதோட கொஞ்சம் சோம்பு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிக்ஸி வெங்காயம், வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும். லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். டீஸ்பூனாவுக்கு இந்த கிரேவி நல்லாயிருக்கும், அதுதான் அந்த காம்பினேஷன் பண்ணுறேன். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பட்டர். சில பேர் பட்டர் பீன்ஸு ஒரு தான் சாப்பிட பிடிக்கலன்னு இந்த மாதிரி உருளைக்கிழங்கோடு சேர்த்து கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும் இன் தேவையில்லை, கொஞ்சம் ப்ரௌன் ஆனப்பறம் போதும். இதுக்கப்புறம் தக்காளி, தக்காளி சாப்பிட்ற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் இந்த மசாலா பொடி நம்ம போட்டுட்டு லாஸ்ட்டில் தான் உருளைக்கிழங்கும் பட்டர் பீன்ஸும் போடணும். பார்த்துட்டிங்கன்னா இப்போ நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் அந்த மசாலா போட்டு ஃபுல்லாக போட்டுருணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணுற கூட கொஞ்சோண்டு வாட்டர் கொஞ்சம் உப்பு போடணும். நம்ம வந்து உருளைக்கிழங்கு கிரேவி ஓரளவுக்கு நல்லா மசாலா சேர்ந்து, ஏற்கனவே உருளைக்கிழங்கு நம்ம பட்டர் பீன்ஸு வேக வச்சது தான், மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாலாம் செட் ஆகட்டும். ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
எப்படி இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள்.